உடல் சூடு இன்று இந்நோய் பலருக்கும் உள்ளது. ஆண் பெண் என பாகுபாடு இல்லாமல் சுமார் 30% இந்திய மக்களிடம் இந்நோயின் தாக்கம் உள்ளது. உடல் சூடு நோய் உள்ளவர்கள் அடிக்கடி எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். ஆயுர்வேத கடைகளில் விற்கும் சந்தனாதி தைலம் உடல் தேய்த்து குளிக்க இந்நோய் முற்றிலும் மறையும். நம்முடைய உணவில் தயிர், மோர், நெய் இவற்றை சேர்த்து கொள்ள வேண்டும். டீ, காபி, காரம், புளிப்பு, உப்பு இவற்றை அளவாக பயன்படுத்தவும். பித்ததோஷம் உடல்பாகு உடையவர்களுக்கு இந்நோய் எளிதில் வரும். உடல் சூடு குறைய இயற்கையான முறையில் 10 எளிய டிப்ஸ்களை காணலாம். சித்தா ஆயுர்வேத கடைகளில் விற்கும் சந்தனாதி தைலம் உடலில் தேய்த்து 1 மணி நேரம் கழித்து குளிக்க, வாரம் 2 முறை இவ்வாறு எண்ணெய் தேய்த்து குளிக்க இந்நோய் முற்றிலும் மறையும். கீரைகளை உணவில் அடிக்கடி சேர்க்க வேண்டும். முக்கியமாக பருப்பு கீரையை உணவில் கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். பருப்பு கீரை உடல் சூட்டை குறைக்கும் தன்மை உடையது. நெல்லிக்காயை ஏதேனும் ஒரு வகையில் தினமும் சேர்த்துக் கொள்வது உடல் சூட்டை குறைத்துவிடும். வெண்பூசணி, கல்யாண முருங்கை, மணத்தக்காளி மற்றும் ஏதேனும் ஒரு கீரை நம் உணவில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். இவை உடல் சூட்டை குறைத்து அனைத்து ஆர்கான்ஸும் நன்கு பணிபுரிய வைக்கும். பல வகைகளில் திராட்சை உடல் சூட்டை முற்றிலும் குறைத்துவிடும். திராட்சையை அப்படியே சாப்பிடலாம் அல்லது ஜூஸாக்கி தினம் 1 டம்ளர் வீதம் அருந்தலாம். அடுத்ததாக தாமரை பூவில் தினம் 5 பூ இதழ்களை மென்று சாப்பிட உடல் சூடு குறைந்து இருதயம் நன்கு பலம் பெறும். 1 டீஸ்பூன் சீரகத்தை தண்ணீரில் ஊற வைத்து அந்த தண்ணீரை குடித்து வர உடல் சூடு முற்றிலும் குறைந்துவிடும். அருகம்புல் சாறு, கற்றாழை சாறு அவ்வப்போது அறிந்துவர உடல் சூட்டிற்கு நன்கு நிவாரணம் தரும். தண்ணீரை நன்றாக குடிக்க வேண்டும். வாரம் 2 முறை கருவேப்பிலை கொத்தமல்லி துவையல் செய்து உண்ண உடல் நன்கு குளிர்ச்சி பெறும். தயிர், மோர், நெய் இவற்றை தினமும் நம்முடைய உணவில் சேர்க்க உடல் சூடு முற்றிலும் விலகும். இளநீர் அவ்வப்பொழுது அறிந்து வர உடல் சூடு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வெள்ளை வெங்காயத்தை உணவில் சேர்த்து கொள்ள உடல் சூட்டை தணிக்கும். உடல் சூடு ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரிடத்திலும் இந்நோயின் தாக்கம் உள்ளது. தண்ணீர் குறைவாக அருந்துபவர்களுக்கு இந்நோய் விரைவில் தாக்கும் அபாயம் உள்ளது. தண்ணீர் நன்கு அருந்த வேண்டும்.